பேராசிரியர் அருணன், 400 அப்படிங்கிற இலக்கை நிச்சயம் எட்டுவோம், இந்த கருத்து கணிப்புகளை தாண்டி அதுதான் எங்களுடைய இலக்கு, நீங்க எதிர்பாராத விதமா தென் மாநிலங்களையும் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கறதான் அவங்களுடைய பாயிண்ட். உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பலிக்கு? இல்ல, இந்த எக்ஸிட் போல் எனப்படுகிற இந்த கருத்து கணிப்பு அதுவே வந்து இப்ப வந்து நிறைய சில தகவல்கள்லாம் பார்த்தா விளையாட்டுத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என் கையில உள்ள சில விவரங்களை பாருங்க, இது யாரும் இது வரைக்கும் மறுக்கல. ஒரு தொலைக்காட்சி ஹரியானாவில் பாஜக கூட்டணிக்கு 16 முதல் 19 இடங்கள் கிடைக்கும்னு ஓட்டுக்கு, ஆனா ஹரியானாவில் இருக்கிற தொகுதியே 10 தான். இன்னொரு தொலைக்காட்சி இமாச்சல பிரதேசத்துல பாஜக கூட்டணிக்கு 6 முதல் 8 இடங்கள் கிடைக்கும்னு ஓட்டுக்கு, இமாச்சல பிரதேசத்துல இருக்கிறதே மொத்தம் 4 தொகுதி தான். இன்னொரு தொலைக்காட்சி, அது பெரிய கூத்த, அது பீகார்ல பாஜக கூட்டணியுடைய லோக் ஜனசக்தி கட்சி, அது 4 முதல் 6 இடங்களில் வெல்லும், ஆனால் அது போட்டியிடுறது 5 இடங்கள் தான். அப்புறம் ரொம்ப பிரபலமா இன்றைய தினம் முகநூல்ல பல சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, 3 பிரபலமான ஊடகங்கள் அவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பிக்காது. எப்படின்னா பாஜக கூட்டணிக்கு 371, இந்தியா கூட்டணிக்கு 125, பிற 47. அவங்களுடைய நம்பிக்கையை சொல்லலாம் இல்லையா, இதையும் தாண்டி 400 வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றது இருக்கு. இப்ப இதுவரை கூத்து இப்பதான் பார்த்து வர்ற ஒரு முக்கியமான ஊடகம் டிவி 1 பாஜக கூட்டணிக்கு 350 சீட்டு போட்டுருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 50 சீட்டை குறைச்சிட்டாங்களாம். என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு, வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எப்படி 50 சீட்டை நீங்களே குறைப்பீங்க, நீங்களே 350 சீட்டு மீங்க பாஜக கூட்டணிக்கு, பிறகு நீங்க ஐயா இல்லையா 50 சீட்டு குறைங்கயா? ஏய், அதாவது இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வெளியிடுறத கூடாதுன்னு ஏகப்பட்ட போராட்டம், அவங்க கோர்ட்ல போய் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, பட் ஆனா இல்ல, என்னுடைய கருத்து வந்து என்னன்னா, இது வந்து தேவையா? ஏன்னா இது வரலாம், இப்பதான் நம்ம நான் கேக்குறேன், ஒவ்வொரு கருத்து கணிப்பாளரும் குறிப்பாக ஒரு டிவி ஏதேனும் ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து இதை செய்யறாங்க, அவங்க இல்ல ஆக பெரும்பாலும் நாங்கள் எப்படி இந்த கருத்து கணிப்பை செய்தோம், எத்தனை பேருக்கிட்ட நாங்க கேட்டோம். இப்ப தேர்தல் ஆணையர் உற்சாகமா சொல்லிருக்காங்க, 63 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, உலகத்திலே இல்லாத அதிசயம். 63 கோடி பேர் சாம்பிள் நீங்க எடுத்த அந்த மாதிரியுடைய அளவு என்னங்கய்யா? எத்தனை பேட்டியா கேட்டீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? அது ஒரு சாம்பிள்ங்கறத கடந்து ஒரு மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற வகையில தானே சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப அந்த அதே கருத்து கணிப்புகள் தான் தமிழ்நாட்டில் உங்க கூட்டணிக்கு 35 இடங்களுக்கு மேல கொடுக்கறாங்க, சராசரியா 35 உங்க கூட்டணி கொடுக்கறாங்க. அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அது உண்மைன்னு நீங்க நம்புவீங்கல்ல? அதே தப்புங்கிறேன், அதுக்குதான் வரப்போறேன் அடுத்தாப்புல. 5 சீட்ல இருந்து 6 சீட்டு பாஜகவுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்களே, நீங்க எல்லாம் நம்புறீங்களா? தமிழ்நாட்டுல எப்படி பாஜகவுக்கு, அது அதிமுக கூட்டணி இல்லாம அப்புறம் கேட்டாங்க 4 சீட்ல இருந்து 6 சீட் வரைக்கும் கிடைக்கும், எதா இருப்பீங்களா? பொறுப்பு வாய்ந்த இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அள்ளி தெளிச்சது மாதிரி சொல்லி விட்டுட்டு போறாங்க. நான் ஒண்ணே சொல்லுவேன், அப்கோர்ஸ் இறுதி தீர்ப்பு நாளைக்கு மதியம் தான் தெரிய போகுது, அதுதான் தீர்ப்பு, இதெல்லாம் வெறும் எஸ்டிமேட் தான். இந்த எஸ்டிமேட்டினுடைய தாத்பரியமே சரியில்லை என்பதற்கு தான் நான் இந்த ஆதாரத்தை காமிச்சேன். தப்புன்னு சொன்ன நீங்க ஏற்க மாட்டீங்க, இது என்ன கூத்தடிப்பு நடந்திருக்கு என்பதற்கு தான் நான் உதாரணம் சொல்றேன். அதுவும் அதுவே அவங்க எடுத்த முறை என்ன, எக்ஸிட் போனா ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க கிட்ட தான் கேட்டாங்களா? எத்தனை லட்சம் பேர்கிட்ட கேட்டாங்க, 63 கோடினா எத்தனை லட்சம் பேர் கேட்டுக்கணும், என்ன கேள்வி கேட்டாங்க? கேட்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்களா? நான் சொல்றேன், நான் 2004 ஏற்கல, 2014 ஏற்கல, 2019 ஏற்கல, நான் அப்பவே சொல்லுவேன், இதெல்லாம் எஸ்டிமேட் தான், இதை வச்சு நான் பேச மாட்டேன். வாரத்துக்கு வரும்போது
இது எல்லாமே மக்களை வந்து குழப்புகிற வேலை. இல்ல, 2014 வெளியான கருத்து கணிப்பும் அப்படியே வந்தது, 2019 வெளியான கருத்து கணிப்பும் அப்படியே முடிவுகள்ல வந்தது, இப்ப 2024 மட்டும் வராதுன்னு எப்படி நம்புறீங்க? இல்ல, நான் எல்லாத்தையும் இருக்கிறேன். இது வந்து சும்மா சுண்டி போடுறது. சில நேரம் ஜோசியம் சொல்றக்காது, ஐயா கண்டிப்பா உனக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும், தப்புனா பொம்பளை பிள்ளைதான்ங்கிற மாதிரி இருக்கு. எங்க ஒரு தடவை சொல்லிட்டாங்க, எத்தனை எல்லாம் பலிக்குதா? அதுல இருந்தே அதுல உள்ள உள் பலத்தின இல்லைங்க. நான் சொல்றது இந்த வாதத்துக்காக வல்ல, நாளைக்கு இந்தியா கூட்டணியா பாஜக கூட்டணி என்பதுக்குள்ள போகல, இது தவறு. இந்த மாதிரியான இந்த ஒப்பீனியன் போல்கள் இந்த எக்ஸிட் போல அனுமதிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் கோர்ட்ல போய் போராடணும், கோர்ட் அனுமதி கொடுத்துச்சு. இன்னொன்னு சொல்லி ஆனது ஆயிடுச்சு, இப்ப நாளைக்கு முடிவு வரப்போகுது. நான் கேக்குறேங்க, இந்த ஊடகங்களை எல்லாம் நீங்க ஏற்கனவே எக்ஸிட் போல் முடிவு சொன்னீங்கல்ல, அந்த முடிவும் தேர்தல் முடிவும் ரெண்டையும் போட்டு இதை நாங்க சொன்னது சரிங்க, எங்களுக்கு பெருமை பெருமிதம், இதெல்லாம் தப்புங்க வருத்தம். மகாஜனங்களே, வாக்காளர் பெருமக்களே, வேட்பாளர்களே, நாங்கள் வருந்துகிறோம், எங்களுடைய கணிப்பு தவறியான தப்பாகி போனது சொல்லுவாங்களே யாராவது? நான் பாத்துருக்கேன், சொல்ல மாட்டேன், கமுக்கம் அவ்வளவுதான் மறந்துருவாங்க. கருத்து கணிப்பை யாருமே நீங்க உட்பட யாரும் பேச மாட்டீங்க. அப்புறம் முடிவுக்கு பாஜக தலைவர்கள் வெற்றி ஊர்வலத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண தொடங்கிட்டாங்க, டெல்லி உட்பட எல்லா இடத்துலயும் அவ்வளவு கான்பிடன்ஸோட இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி பெரிய பந்தலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு செய்தி போட்டோ பாத்துட்டு வர்றேன், அதையும் பார்த்தேன். அது அவங்க கிட்ட கேட்கலாம் நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. இருக்க இல்ல இந்த பரவாயில்ல, தப்பி நீங்க ஒன்று சொல்லுங்கடா, இன்னொரு சொல்றேன் ஒன்று தப்பு. நான் கேட்கற ரொம்ப எளிமையான கேள்வி, இப்ப வந்து நம்முடைய சூர்யா வந்து எவ்வளவு நம்பிக்கையா பேசினார், ஒவ்வொன்னா போட்டு ஐயா நாங்க எப்படி தெரியுமா, பட் என்ன சிக்கல் தெரியுமா? இங்க அதான் நான் சொல்ல வரேன். தெலுங்கானாவை எடுத்துக்குவோம், தெலுங்கானாவில ஆட்சியில இருக்கிறது காங்கிரஸ், பிரதான எதிர்கட்சி சந்திரசேகர ராவ் கட்சி, அதாவது பழைய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இப்ப பாரதிய ராஷ்டிரிய சமிதி. மூணாவது இடத்துலதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பாஜக திடீர்னு எப்படிங்க அது முதல் கட்சியா மாறும் ஒன்று ரெண்டு வருஷத்துல? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆந்திரா அப்படித்தான், ஆந்திராவில் அவங்க நிக்கிறதே ஆறு சீட்டு தான் தெரியுமா, நாலு கட்சி தான் அதிக இடத்துல நிக்கிறது, அதுவே சொல்ல மாட்டாங்க. ஆந்திராவில் நாங்கள் 20 இடங்கள் சொன்னாரு, கவனிச்சிக்கல. ஆனா பாஜக நிக்கிறது ஆறு தான், அங்க வந்து ரெண்டாவது இடத்துல நிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறேன் தெலுங்கானா மாதிரி இல்ல. ஆனா எதை அடிப்படையில சொல்றாங்க? அந்த அளவுக்கு ஒய்எஸ்ஆர் கட்சி வந்து அங்க ஒண்ணுமே இல்லாம போச்சு. என்னங்க கர்நாடகாவில ஐயா ஒன் ரெண்டுதான் குறையும், இவ்வளவு ரேவண்ணா விவகாரத்துக்கு பேரு, அப்பா ரேவண்ணா மக ரேவண்ணா, ஜெர்மனிக்கு தப்பிச்சு ஒண்ணுது, கரெக்டா பரப்புரை முடிஞ்ச உடனே வந்து சேர்ந்தது, நானது அந்த பாலியல் விவகாரத்துல கர்நாடகாவில வெற்றி அடைந்து கணிப்புகளும் இவங்களும் சொன்னா நாளைக்கு பாப்போம் தான் நான் சொல்லணும். வடக்கையே வர்றேன், சுருக்கமா சுருக்கமா இல்ல, அவர் பூரா வரிசையா சொன்னார்ல. அப்ப எங்களுடைய இப்ப ஒண்ணுமே இல்லக்க, அந்த 1st இருபத்தெட்டு கட்சிகளுடைய தலைவர்களுடைய கூட்டத்துக்கு பிறகு திமுக தலைவர் டி.ஆர். பாலு ஒரு மிக முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்தார், நான் அதை இங்க பதிவு செய்ய வருகிறேன். அவர் என்ன அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய கணிப்பு என்ன? ஐயா நாங்க 295 இடங்களை இந்தியா கூட்டணி பெறும், டி.ஆர். பாலு என்ன வச்சு சொல்றீங்க? ஒவ்வொரு கட்சியும் சனி 1st மதியத்தை மேல மாலை தானே கூறுறாங்க, எங்களுடைய கணிப்புல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு இத்தனை கட்சி இத்தனை இடங்கள் பெறும் ஒவ்வொருவங்களும் சொன்னதை கூட்டி பாக்குறோம், அது 295 வருது. ஆகவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று அவருடைய பேட்டி என்பது இருக்கு. ஆகவே மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட இவங்களுடைய கணிப்பு இருக்கு. ஒண்ணுமில்ல, நிதிஷ்குமாருக்கு இவருக்கு என்ன? இங்க கேட்கலாம்ல கேரளாவ, என்னை பார்த்த உடனே கேரளா பேச்சு எடுப்பாருன்னு எனக்கு தெரியும். நிதிஷ்குமார் எங்க போனாரு? அதே கூட்டணி இருக்கிறது ஒரு ஆள் அதிமுக கலண்டுக்கிருச்சு மிரண்டு போய், மோடி மேடைக்கே வரமாட்டேங்கிறார், நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை பத்தி இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. பீகார் என்ன? நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கட்சியும் முன்பு போல இல்லாமல் இன்றைக்கு மக்களை சந்திச்சிருக்காங்க. உங்களுக்கு பழைய சீட்டு கிடைக்கும்னு சரி பார்க்கலாம், உங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு பதில் கிடைக்குதுன்னு. பஞ்சாப்ல கிடைக்கும் உங்களுக்கு, மகாராஷ்டிரா கடந்து தள்ளாடிட்டு இருக்குது. சரி பார்க்கலாம் பார்க்கலாம், நன்றி நன்றி. சுருக்கமான பதில், தெலுங்கானால எப்படி மூன்றாவதுல இருந்து முதல் கட்சி வரும்னு கேட்டாரு.
போன பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தான் இரண்டாவது பெரிய கட்சி, 4 MP இடங்கள், காங்கிரஸ் 3 இடங்கள். அதனால பாராளுமன்ற தேர்தல் அங்கே ஒரு வகையாகவும் சட்டமன்ற தேர்தல் ஒரு வகையாகவும் ஓட்டு போடுவது வாடிக்கையான விஷயம் தான். இரண்டாவதுல இருந்து 1வது வருவது ரொம்ப சுலபமான விஷயம். நன்றி நன்றி. பாராளுமன்ற தேர்தலுக்கு இது வச்சுக்கிட்டு நீங்க அப்படி சொல்லல, ஆனா இப்ப இன்றைய நடப்பு நீங்க 3வது இடம் தான். நிறைவா உங்களுடைய கருத்து. இல்ல இப்ப வந்து சூர்யா ரொம்ப வருத்தப்பட்டாரு, அது அவரும் பதில் சொன்னாரு. இந்த விவாதம் ஏன் வந்துச்சுங்கிறது அவர் யோசிக்கணும். இந்த எக்ஸிட் போல வச்சு இவங்க வந்து இப்ப பாருங்க ரவிச்சந்திரன் எப்படி பேசினாரு, முடிவு மாதிரியே தான் பேசினாரு. நீங்களும் பாவம் கடந்து தள்ளிட்டு தள்ளிட்டு ஐயா இது கணிப்பு தான், முடிவு நாளைக்கு தான் வருதுன்னு, ஆனா முடிவு மாதிரியே பேசிட்டு போனாரு. அப்பத்தான் நாம கேக்குறோம், சில கணிப்புகள் இப்படி இருக்கீங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் வரும்போது, ஒரு எல்லா மீடியாவும் இல்ல இந்தியா 14 இடங்கள் கூட வருமுன்னு போட்டுச்சுங்களையா, அது எப்படியா பாக்குறீங்க, முடியுமாயா அப்படின்னு கேக்குற ஒரு உரிமை வருதா இல்லையா? நீ எல்லாத்தையும் ஏற்றப்படுறீங்க. அப்படி என்றா பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு இந்த எஸ்டிமேட் தான். இந்த எஸ்டிமேட்ல எவ்வளவு சில அபத்தங்கள் இருக்கு என்பதை நாங்க சுட்டி காண்பிக்கணும். அத சுட்டி காண்பிச்சா அது கேள்வின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே ரவிச்சந்திரன் நம்முடைய பேச்சு பேச்சுதான் உண்மையிலே ரொம்ப வேதனையானது. நான் அப்படித்தான் வேதனை தான் போடுவேன். ஏன்னா ஒரு கணிப்பையும் முடிவையும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம கணிப்பே முடிவை வச்சுக்கிட்டு அவர் தான் கிட்டலா பேசிட்டு இருந்தாரு. அடிப்படையே நமக்கு புரியலங்க, அவங்கவுங்க பாட்டுக்கு சொல்றாங்க. அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன், 1ஆம் தேதி பாஜகவுக்கு 350 இடங்கள் கொடுத்துட்டு 3ஆம் தேதி 300 இடங்கள்னு ஒரு பிரபலமான ஊடகம் மாத்தி இருக்கு. அவ்வளவு இதுலயும் வருது, எக்ஸ்தலத்திலயும் பேஸ்புக்லயும் எப்படி 50 சீட்டை குறைக்கிறீங்க இஷ்டத்துக்குன்னு. அப்ப இதை நாங்க கேள்வி கேட்கலாம். ஆனா அவர்கிட்ட சொல்றா இதான் முடிவு கிடைக்கிறாரு. அவர் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லி அடேங்கப்பா இது போச்சு அது போச்சு, இதை நாளைக்கு பேசுவோம். நான் இப்ப கூட அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணல. இப்ப நாளைக்கு பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ரவிச்சந்திரன் கேட்டாருன்னா அந்த ஒரு நியாயம் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கொள்வேன், அருணாச்சலத்துல சட்டமன்றத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி என்றால் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடு குறித்து அவங்க பரிசீலிக்கணும். அது ரைட்டு. இன்னும் முடிவுக்கிட்டு ஐயா நீங்க வந்து விவசாயிகளை பத்தி பேசுனீங்களே பூரா போச்சு ஐயா, விவசாயிகள் பூரா எங்களுக்கு தாயா ஓட்டு, பெண்களை பத்தி பேசுனீங்களே எங்களுக்கு தாயா ஓட்டு. இந்த ஒண்ணுதான் சொல்லல, முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு இருக்க அதையும் சொன்னீங்களா சூப்பர். அந்த முஸ்லிம்கள் எங்களுக்கு தாயா ஓட்டு போட்டிருக்காங்க. யார் யாரு பெண்களுடைய தாலியை எடுத்து அதுல இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பான்னு பேசியது நாட்டு பிரதம மந்திரி. இது வரைக்கும் வரலாற்று இல்லாது உங்ககிட்ட 2 எருமை மாடு இருந்துச்சுன்னா 1 எருமை மாட்டை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவாங்க. ஏன்னா தன்னுடைய சொந்த மக்களையே இந்த மாதிரி மதத்தை சொல்லி இந்த மாதிரி பேசிய வரலாறு காணாத அசிங்கம் அத்தகைய பேச்சை பேசுனா மோடி ஜெயிச்சுட்டாரா? ஜெயிக்கலையா? நாளைக்கு பேசுவோம். ஆனா போட்டு அல்ல இந்திய மக்களை திண்டல் அடிக்கிறாருங்க அவரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், சில மணி நேரங்கள் தான் இருக்கு, பாத்துடலாம் பேசுவோம். அவர் பேசுறதுல நீங்க அனுமதிச்சீங்களா தம்பி? அவர் எப்படி நான் கேட்டனே, அவர் கான்பிடண்டா பேசுறாரு. தயவுசெய்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ஒவ்வொரு விஷயம் தெரியல இருந்து பண்றாரு அவரு. முடிவா வந்துருச்சு, நாளைக்கு அப்படி ஆட்சி பேசினாலாவது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். என்ன இது, என்ன இவர் சூர்யா வந்து எங்க பார்த்தா நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க? நான் தாபம் இல்ல விடுறாரு. வேதனைதான் கேள்வி. நீங்க வந்து ஒரு ஊடகம் தமிழ்நாட்டுல பாஜக 16 இடங்களில் வெல்லும் என போட்டீங்களே, அது என்ன நியாயம்னு கேட்டது. இன்னும் கூட சொல்ல பல இடங்கள் இப்பவும் சொல்றாரு, பல இடங்கள் பாஜக 2வது இடத்தில் வருங்கிறாரு. அஜோபாவா அதிமுக அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.